Hi friends, இன்னைக்கு நம்ம மாங்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு குக்கரில் ஒரு கப் துவரம் பருப்பு ரெண்டு முன்னாடி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பழுத்த தக்காளியை சேர்த்துக்காங்க. இது கூட 10 பல் பூண்டு, கால் ஸ்பூன் சீரகம், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், இதை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி கரெக்டாக ஒரு 5 விசில் வரட்டும். பாருங்கள், குக்கர் 5 விசில் வந்துடுச்சு. பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு வெந்தயம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இல்லை, நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு பெரிய மாங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் சாம்பார் தூள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். திரும்பவும் இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு, புளி நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. பாருங்கள், மாங்காவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான நல்லா மணக்க மணக்க மாங்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, ஊத்தப்பம், பணியாரம், பொங்கல், உளுந்து வடை எல்லாத்துக்கிட்டும் சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.